ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான சிப்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி உங்களுக்காக. இன்றைக்கி நான் இதை செய்து காட்டுறேன். பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வீட்டில் இந்த மாதிரி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா, அவங்க எப்போ நம்மக்கிட்ட மம்மி சிப்ஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அப்போ நம்ம அதை எடுத்து கொடுக்கலாம். ஸோ சுவையான சிப்ஸ் வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சிப்ஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு 3 பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலி நான் இது 3 பொட்டேட்டோஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kgக்கு நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக 3 பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா, பீலர் நமக்கு தேவை ஸ்கின் பீல் பண்ணுறதுக்காக, அண்ட் 1 நைஃப் நமக்கு தேவை. அண்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள் அண்டு கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் அண்டு பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது ரெண்டுமே வந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு குலுக்கி குலுக்கி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டாலும் ஓகே தான். நான் ஷூட் பண்ணிகிட்டே ஒரு கையில் அப்படி பண்ணுறதுனால நான் ஒரு அதை வந்து ஜஸ்ட் நான் குலுக்கி குலுக்கி வைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் அண்டு உப்பு. உப்பு மஞ்சள் தூளையும் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையானது என்னெல்லான்னா, வெறும் பொட்டேட்டோஸும் இது மட்டும்தான். இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா இது ரெண்டையும் எடுத்து நம்ம வந்து ஓரமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மிளகாய்த்தூளும் அந்த பெருங்காயத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அண்ட் மஞ்சள் தூளும் உப்பையும் கூட அந்த தண்ணியில் கரைச்சி வச்சாச்சு. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பொரிச்சு எடுத்து சிப்ஸை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு இது தேவைப்படும், அதனால் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம பொட்டேட்டோ வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோட ஸ்கின்னை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஸ்கின்னை வந்து நம்ம பீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கின்னை பீல் பண்ணதுக்கப்புறமா ஸ்லைசர் வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸை வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு பாருங்கள். நான் வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணி நான் ஸ்லைஸ் பண்ணலை. நான் அது வந்து கட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த ஸ்கின் பீலரை வச்சே நான் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஸ்லைசர் இல்லை, பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்லைசர் இல்லை. அதனால் நான் ஜஸ்ட்டு இப்படியே வந்து அதை ஃபுல்லாகவே வந்து ஸ்லைஸ் போட்டு எடுத்துட்டேன். சிப்ஸ் பண்ணுறதுக்கு பொதுவாகவே நமக்கு வந்து சிப்ஸ் ஸ்லைசர் ஒன்று இருக்கும், அது என்கிட்ட இல்லை. வெஜிடபிள் ஸ்லைசர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஸ்கின் பீல் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பொதுவாக யார்கிட்டையாவது இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்லைசர் இல்லை அப்படின்னா, நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அழகாக வந்து ரவுண்ட் ரவுண்டாகவும் நமக்கு கிடைக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் கிடைக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹவுஸ் யூஸ்க்கு தானே நம்ம பண்ண போகிறோம், ஸோ குழந்தைங்களுக்காக தானே நம்ம பண்ணுறோம், அதனால் அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. நல்லா ரவுண்டு ஷேப்பாக பர்ஃபெக்டாக பண்ண முடியாது இதை வச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வீட்டிலே சிப்ஸ் போடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட ஸ்லைசர் இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்டு வீட்டிலேயே நம்ம சிப்ஸ் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். கடைசியாக பாருங்கள், அது கட் பண்ண முடியாது அப்படின்றப்போ நான் வந்து கத்தி யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கே இதை பார்க்கும்போது தெரியும். இப்போது இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர்ஸில் போட்டு இதை வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா சிங்கிள் சிங்கிள் ஸ்லைஸாக எடுத்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுக்க போகிறேன். வடிகட்டியில் போட்டு ஜஸ்ட்டு வெயில் இருக்குன்னா வெயில் சைடில் வச்சு எடுத்தால் கூட போதும். பட் இது வந்து ஃபுல்லாகவே தண்ணி தோர்ந்து இருக்கணும், தண்ணி ஃபுல்லாகவே வடிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெயில் போடும்போது தெரிக்காது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப வந்து கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா, நல்லா தண்ணி தவர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என் ஆயிலில் போட்டு எடுங்க. அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் செய்யும்போதே இப்போ நீங்கள் காய வைக்கிறீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் குலுக்கி குலுக்கி வச்சுட்டே இருக்கணும். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இதை வந்து நீங்கள் குலுக்கி குலுக்கி வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வடிஞ்சிடும். சப்போஸ் தண்ணி வடியில் அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு இதில் போடுங்க, ஆயிலில் போடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுப்பு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்லைஸ் ஒவ்வொரு ஸ்லைஸாக போட்டு போட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஒரு ஸ்லைஸாக இப்போ நான் போட்டு போட்டு எடுக்கிறேன். உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் நான் போடுறேன் எண்ணெயில், உங்களுக்கு பார்த்தா தெரியும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும், வெந்து அது அழகாக மேலே பாருங்கள் போட்டு உடனே அது மேலே எப்படி வருது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான் அந்த மாதிரி பொங்கி வருது. ஸோ இப்போ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒன் டைமே வந்து கொஞ்சம் நிறைய அந்த உங்களுடைய அந்த கடாயை வந்து பத்துற அளவுக்கு, அதாவது எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்கள் கடாயில் இடம் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு அதை நல்லா தள்ளி தள்ளி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா அது வந்து எண்ணெய் ஃபுல்லாக நல்லா இதாகி வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு போட்டது எல்லாமே ஒரே டைமில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் போடுங்க. போட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெய் வந்து அந்த சவுண்ட் அடங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா, மஞ்சள் தூளும் உப்புத்தூளும் நம்ம தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து தெளிச்சுக்கோங்க. தெளித்து அதை நல்லா வந்து ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தெளித்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்ம கரண்டி போட்டு அதை வந்து திருப்பி திருப்பி விடுறோம். அது இந்த கலரும் அந்த உப்பு வந்து எல்லா அந்த சிப்ஸ்லேயும் பிடிக்கணும். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியும் உங்களுக்கு, அது பாருங்கள் கலர். எல்லா பொட்டேட்டோஸும் பாருங்கள், எல்லா ஸ்லைஸும் பாருங்கள், நல்லா கலர் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே எடுத்து வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு பிளைட்டில் நான் வந்து இதை ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டைம் வந்து ஒரு டைம் கூட நம்ம வந்து பொட்டேட்டோஸ் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பொட்டேட்டோ ஸ்லைஸை பாருங்கள் எடுத்தது எப்படி இருக்குதுன்னு. இப்போது செகண்ட் ட்ரிப் கூட நம்ம பொட்டேட்டோ ஸ்லைஸை வந்து நம்ம வந்து இதில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு ஸ்லைஸஸாக தனித்தனியாக எண்ணெயில் போட்டுக்கிறேன். செகண்ட் டைம் போடுறேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், போட்டதுக்கப்புறமா அந்த பபிள்ஸ் அடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் தூள் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த உப்பு திரும்பியும் அதை தெளிக்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மஞ்சள் தூள் தண்ணியும் உப்பையும் நான் தெளிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அதோட கலர்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிப்ஸ் வந்து கிட்டத்தட்ட நல்லா வறுபட்டுருக்கு, சூப்பராக வந்து இதாகிட்ருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த பிளேட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது தேர்ட் டைம் போட்டு எடுக்கிறேன். தேர்ட் டைம் வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ ஸ்லைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும், அது வேறு நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நம்ம எப்போவுமே எண்ணெயில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது நல்லாவே சூப்பராகவே வந்துடும். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம வதக்கி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மிளகாத்தூள், இந்த பெருங்காயத்தூள் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து மிளகாய்த்தூள் அண்ட் பெருங்காயத்தூளை வந்து மிக்ஸ் பண்ண அந்த கலவையை நம்ம லேசாக தூவிக்கிட்டு அதை பரட்டி எடுத்துக்கலாம்.
நல்லாவே குலுக்குனாவே போதும். பட் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால கை பிடிச்சி லைஸாக பரட்டி விடுறேன். அப்படி எடுத்து குலுக்கிக்கணும் பாருங்கள். குலுக்கியாச்சு குலுக்கியாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சுவையான சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியான மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உடையுதுன்னு பாருங்கள். நம்மளுடைய சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவையாகவும் மிக அருமையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் இதை வந்து மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பண்ண சிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஜஸ்ட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் செய்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான அருமையான சிப்ஸ் வந்து ஃபுல்லாகவே செய்து வச்சுருக்கேன். என் குழந்தை வந்து எப்போ மம்மி வேணும்னு கேட்டாலும் நான் அதை எடுத்து கொடுக்குற அளவுக்கு நான் என் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைக்கு வந்து கொடுங்க. அவங்களும் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் வித்யா.